அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயரைக்கு மருத்துவரே, இத்தோதிக்கே பாத்திரரே, துயரைக்கு மருத்துவரே, அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி செலுவாயிரா இச்சாபங்கள் உடைந்தவையா, கல்வாரி செலுவாயிரா சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம்ராட்டத்தா என்னை நீதிமான மாற்றினீரே, இயேசுவே உம்ராட்டத்தா என்னை நீதிமான மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையை நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமாவே, உம்மையை நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமாவே. உயிரான கிறிஸ்து வந்தா உறவுக்கு வந்துவிட்டே, என் உயிரான கிறிஸ்து வந்தா உறவுக்குள் வந்துவிட்டே. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55 அதிகாரம் 6-7 வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார்,
நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்புறம் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென். கர்த்தரை தேடுங்கள் என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய சபை கொடுக்கிற வார்த்தை. ஆமென். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். கண்டடையத்தக்க சமயம் எது? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஆண்டவரை சிநேகித்து அதிகாலையில் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரை தேடி அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? சிநேகிக்கிறார். என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆகவே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் அதிகாலை. அதிகாலையில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆமென். எரேமியா 33:3 என்ன சொல்லுதுன்னா, எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு. படிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிட சொல்றாரு. ஆகவே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நம்முடைய தேவன் நமக்கு அறிவிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப. கர்த்தரை தேடணும்னா துன்மார்க்கன் தன் வழியை விட்டு கர்த்தரிடத்தில் என்ன பண்ணணும்? திரும்பணும். பைபிள் என்ன சொல்றது துன்மார்க்கனை பத்தி? சங்கீதம் 10:4 படியுங்கள். 10:4. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. ஆமா, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. ரொம்ப கர்வம் அவனுக்கு. அவன் துன்மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே தன்னுடைய கர்வத்தினால தேவனை தேடான், அவனுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதாகவே இருக்கிறது. துன்மார்க்கன் அப்படி இருக்க எரேமியாவின் புஸ்தகம் 10:21 படியுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 10:21. மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள், ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடாமல் போனான், மெய்ப்பர்களோ என்னது? மிருக குணம் உள்ளவர்களாகினார்கள். மிருக குணம்னா எப்படி? மிருக மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்வாங்க. அப்ப ரஃபா நடக்கிறது தான் மிருக குணம். எப்படி? கோபம் ரஃப், எப்ப பார்த்தாலும் ரஃபா இருக்கிறது மிருக குணம். ஆகவே மெய்ப்பர்கள் தங்களுடைய மிருக குணத்தினால் கர்த்தரை என்ன பண்ண தேடாமற் போனார்கள், ஆகையால் அவருடைய காரியம் வாய்க்காமல் போய்விட்டது, அவருடைய மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டு விட்டது. ஆகவே துன்மார்க்கன் துன்மார்க்கத்தினால தேவனை தேடல, மெய்ப்பர்கள் மிருக குணமுள்ளாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். ஆகவே கர்த்தரை தேடாம போனா காரியம் வாய்க்காமல் போய்விட்டது. கர்த்தரை தேடவில்லை, கர்த்தரை தேடாமற் போனார்கள், ஆகையால் அவர்களுடைய காரியம் வாய்க்காமல் போயிட்டு மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். கர்த்தரை தேடாம நம்ம எந்த விதத்திலையும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது, வெற்றியாய் முன்னேற முடியாது. ஆகவே கர்த்தரை தேடுவது தான் ஒவ்வொரு மனிதனுக்கும்
நியமிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு வழி, ஒரு பாதையாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரை தேட வேண்டும். இந்த வசனத்திலேயே துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அப்ப மனம் திரும்பணும், கர்த்தரை தேடணும்னா என்ன பண்ணும், மனம் திரும்பணும், வழியை விட்டு திரும்பி வரணும். தேவனுக்கு பிரியமில்லாத வழியில போய் கொண்டிருக்கிறவர்கள் அந்த வழி துன்மார்க்கனுடைய வழி, அந்த துன்மார்க்கனுடைய வழியில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆகவே துன்மார்க்கனுடைய வழியில போகாம மனம் திரும்பி ஆண்டவரை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி தேட வேண்டும், ஆண்டவரை எப்படி தேட வேண்டும்? ஆமென். அதை மனம் திரும்பணும். முதல்ல ஆண்டவரை தேடணும்னு என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். தேவ சமூகத்தில் நம்முடைய காரியங்களை சரிப்படுத்தி மனம் திரும்பி ஆண்டவரை தேடுவதற்கு முற்பட வேண்டும். உபாகமம் 4:29 படியுங்கள். உபாகமம் 4:29. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். அதாவது முந்தின வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர் கைவேல அல்லாத தேவர்களை சேவிப்பீர்கள். கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விட போகிற ஜாதிகளிடத்துல கொஞ்சம் ஜனங்களாய் மீந்திருப்பீர்கள். சிதறடிப்பார். ஏன் சிதறடிப்பார்? நீங்க கர்த்தரை தேடாமல் வாழ்ந்தீர்கள், நீங்க கர்த்தரை மறந்து வாழ்ந்தீர்கள், நீங்க கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து வாழ்ந்தீர்கள். ஆகவே கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், சிதறடிப்பார். அப்படி சிதறடிக்கப்பட்டு எல்லா மூலைகளிலையும் எல்லா இடங்களிலையும் சிதறடிக்கப்பட்ட நிலைமையில கர்த்தரை மறந்து வாழ்ந்த பொழுது நடந்த ஒரு காரியம் இவருடைய வாழ்க்கையில. அப்ப கர்த்தர் எல்லா இடத்திலையும் சிதறடிக்கும் பொழுது அந்த 29 சொல்லுது, அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படி தேடணும்னா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். அறகுறையா தேடக்கூடாது. ஆண்டவரை தேடணும்னா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர் தேடணும். யோவான் 4 இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். யோவான் 4 பாருங்க, 4:23 படிங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருவோம், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உதவி செய்வார். இப்பொழுது அங்கிருந்து நீ கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் என்னை தேடும் பொழுது என்னை கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி தேட வேண்டும் என்று நாம் பார்த்தோம் சொன்னால், 2:14 2:14 படிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடணும். ஆமென். தாழ்த்தணும். பெருமையா எதையுமே யோசிக்க கூடாது. பெருமையானவைகள் நம்முடைய வாழ்க்கையில பெருமை நல்ல காரியங்கள் இருக்குமானால் அதெல்லாத்தையும் தேவ சமூகத்தில் தாழ்த்தி
தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. விசுவாசிகள் ஜெபிக்கணும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஜெபிக்கிறவளா இருக்கணும். தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். பெருமையான ஜெபம் பண்ணக்கூடாது. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடணும். என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். நம்ம பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நாம் கர்த்தரை நோக்கி அவருடைய முகத்தை தேடி ஜெபித்தோமானால் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவளாய் இருக்க வேண்டும். ஆமென். ஆகவே எப்படி அவர் ஆண்டவரை தேட வேண்டும்? அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபத்தின் மூலமாக என்ன பண்ணோம், அவருடைய முகத்தை தேடும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு நமக்கு க்ஷேமத்தை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நாம் பார்த்தோம்னா ரெண்டு நாள் அகமம் 20:4-5 ரெண்டு நாள் அகமம் 20:4-5 பார்த்தோம்னா, அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும். அதாவது 3வது வசனம் படிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். கர்த்தரை தேடுகிறதற்கு உபவாசம். ஆமென். உபவாசத்தோட தேடினான் யோசபாத். ஒரு நெருக்கத்துல அங்கே காணப்பட்டான் யோசபாத். ஒரு நெருக்கத்துல காணப்பட்ட பொழுது பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் என்ன பண்ணாரு, உபவாசத்தை கூறினார். ஆகவே கர்த்தரை தேடுறவங்க உபவாசத்தோட கர்த்தரை தேடலாம். ஆமென். உபவாசம் இருந்து கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது யாத்திராகமம் 33:7 யாத்திராகமம் 33:7 மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறமான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிற யாவரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த இடம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஆலயம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரை தேடுகிறவர்கள் எங்க போவாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார்கள். கர்த்தருடைய ஆலயத்துல போய் நாம் கர்த்தரை தேடலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபை கூடி வருதலை குறித்து பைபிள் சொல்லியிருக்கிறது. எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்ன பண்ணோம், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கர்த்தரை தேடுகிற யாவரும் என்ன பண்ணுவாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம், இன்றைக்கு கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தரை தேடுவதற்கு நாம் போக வேண்டும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவது எனக்கு இஷ்டமா இருந்தா நான் வருவேன், இல்லைன்னா வீட்டில் இருப்பேன் கிடையாது. இட் இஸ் எ கமாண்ட். அது ஒரு கட்டளை. தேவனை ஆராதிக்க நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும். சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடக்கூடாது. நாம் தொடர்ந்து சபை கூடி வர வேண்டும். சபை கூடி வருதில் ஒரு ஐக்கியம், ஐக்கியத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர்
பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப அதென்ன கணக்கு தப்பா? அப்படி அல்ல, ரெண்டு பேர் ஐக்கியப்படும் பொழுது அங்கே அந்த ஐக்கியத்துல ஒரு வல்லமை இருக்கிறது. ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான், ரெண்டு பேர் இணையும் பொழுது அங்கே பதினாயிரம் பேரை துரத்தக்கூடிய ஆற்றலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஐக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஐக்கியத்துல ஒரு வல்லமை இருக்கிறது. ஐக்கியத்தை என்ன பண்ணக்கூடாது? நீங்க அல்லத்தட்டக்கூடாது, அல்லது அலட்சியமாக நீங்க நினைக்க கூடாது. சபை கூடி வருதல் மிக முக்கியமானது. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனோம், கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தரை தேடி போனோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவார், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற யாவரும் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு, பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற ஆசிரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சபையில கர்த்தரை தேடி வா. நிச்சயமாக நீ அவரை தேடி வந்தீனா அவரை பார்ப்ப, பாஸ்டரை தேடி வந்தீனா பாஸ்டரை பார்ப்ப, ஆனா நீ கர்த்தரை தேடி வா. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் கர்த்தரை தேடி வருகிறேன், கர்த்தர் என்னோடு இடைபட வேண்டும், கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும், கர்த்தரனை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தரனை பலப்படுத்த வேண்டும். ஆமென். கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று நீ கர்த்தரை தேடி வந்தீனா நிச்சயமா கர்த்தர் உனக்கு தென்படுவார், கர்த்தரை நீ கண்டுகொள்ள முடியும். ஆமென். சங்கீதம் 22:26. சங்கீதம் 22:26 படிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். ஆமாமா, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். அப்ப கர்த்தரை தேடி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை என்ன பண்ணணும்? துதிக்கணும். துதி என்பது ஒரு பலி. ஆமென். ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்க வரும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிட வேண்டும். ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அமைதியா இருக்க கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து பார்வையாளராக இருக்கக்கூடாது. ஒரு கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ விளையாடுறது கொஞ்சம் பேர், மீதி உட்கார்ந்துருக்கவங்களாம் யாரு? பார்வையாளர். அவங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சபையில் பார்வையாளரே இருக்கக்கூடாது. சபையில் பார்வையாளர் கிடையாது. எல்லாருமே பார்ட்டிசிபென்ட். அப்படின்னா என்னது? எல்லாருமே கலந்து கொள்ளுகிறவர்கள். ஆகவே நீங்கள் சபையில் வந்து யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீ தேவனை ஆராதிக்கணும். சபையில் வர்றதுனுடைய நோக்கமே கர்த்தரை தேடி வந்திருக்கிறேன், கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே விடுதலையோடு நான் கர்த்தரை என்ன பண்ணுவேன்? ஆராதிப்பேன். கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தருடைய சபையில வந்து கர்த்தரை என்ன பண்ணணும்? துதிக்கணும். கர்த்தரை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். அமைதியா இருக்கக்கூடாது. வாயை நல்லா திறக்கணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திறேன், நான் அதை நிரப்புவேன் சொல்றாரு. வாயை நல்லா திறந்து கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை ஆராதிக்கணும். சிலர் ஆலயத்துக்கு வந்தா ரைட் ஆப்போசிட் செய்யறாங்க. வாயை மூடிக்கிறாங்க, கண்ணை திறந்துக்கிறாங்க. சபைக்கு வந்தா என்ன பண்ணும்? ஆராதனை வேளையில கண்ணை மூடிட்டு வாயை திறந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆனா ஆப்போசிட்டா வாயை மூடிட்டு கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். தேவனை பார்க்கணும். தேவனை தேடி வந்திருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, நன்றி பலி, துதி பலி. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். ஆகவே நீங்க நல்லா துதிச்சீங்கன்னா தேவன் இறங்கி வந்து வாசம் பண்ணுகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலேயும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறாரு. ஆகவே நல்ல தேவனுடைய சமூகத்துல வந்து தேவனை விடுதலையோடு என்ன பண்ணோம்? ஆராதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731
7788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6 ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.